நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடா, ஹே, நடா பாக்குறா? சரவணா, ஹலோ. நான் என்ன ட்ரெஸ் போட்டோம்? டேய், என்ன ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணாத. ஏதோ ஒரு ட்ரெஸ் போடு. சொல்லு மீனாஜி, பட்டு வேட்டி சட்டலாம் ஓகேல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏய், சொல்லுடி. போடா. நானே நீயே வெக்கமா இருக்கடா எனக்கு. ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வா. மீனாஜி, என்னடா இந்த பெர்ஃப்யூம்ல? உனக்கு ஏதோ அலர்ஜி இல்லையே? வேடா போனே. நம்மளே சொல்லணும். டேய், இப்ப நான் ரெடியாகி வரணுமா வேணாமா? இல்ல மீனாச்சி, நீ அந்த பட்டு சேலை தானே கட்டுற? ஆமா. இத கேக்க ஒரு போனா? இல்லடி, நான் வேட்டி சட்டையில வரேன், நீயும் பட்டு சேலையில வந்தா கரெக்ட்டா மேட்சிங்கா இருக்கும்ல? அதுக்கு தான். டேய், போட்டோ எடுக்க போறாங்க ரெண்டு பேரும் மேட்சிங்கா Dress போடுறதுக்கு. இல்ல மீனாச்சி. வேணா, நீ ஏதாவது விவகாரமா வெண்ணீர் அடை மூர்த்தி மாதிரி சொல்லுவ. ஒரே ஒரு ஜோக் மட்டும் சொல்லடா. ஒண்ணு வேணா, நான் போனை வைக்கிறேன். என்ன அந்த ஜோக் தானே? ஏய், அது இல்ல. அப்புறம் என்ன? கேக்க மறந்துட்டேன். அந்த பால் வேணுமா? ஏய், என்னடி இப்படி கேக்குற? பால் இல்லாத ஃபர்ஸ்ட் நைட்டா? எப்பா, வேணுமானு கேட்டா வேணும்னு சொல்லு, இல்ல வேண்டான்னு சொல்லு, விவரிக்காத. இப்ப எதுக்கு நீ ஃபோன் பண்ண? இல்ல, பால் இன்னும் காய்ச்சல. கண்டிப்பா வேணும்னா போய் காய்ச்சணும். என்ன மீனாஜி, இதெல்லாம் காய்ச்சி வைக்கிறது இல்லையா? டேய், என்னடா மிரட்டுற? போ மீனாஜி, முந்திரி பிஸ்தாலாம் போட்டு காய்ச்சுவாங்க. சரி விடு. காய்ச்சணுமா வேண்டாமா? நீ ஏதோ ஒண்ணு பண்ணு. ஐயோ, கொஞ்சம் ரூடா பேசணுமே, ஏதாச்சும் அப்செட் ஆயிட போறா. என்னடா? இல்ல, கொஞ்சம் கோமா பேசிட்டேன், மூட்ல ஒன்னு அவுட் இல்லையே. எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு, நாளைக்கு பாத்துக்கலாம். மீனாஜி, உனக்கு எஞ்சி கேடுகிற மீனாஜி, தயவு செஞ்சு மூட் மட்டும் அவுட் ஆயிடாத. எல்லாம் ஏந்தப்பதா? எல்லாம் ஏந்தப்பதா? நான் மறந்துறேன், திருந்துறேன். ஓகே, சரி சரி, நான் கிச்சன் போறேன், பால் காய்ச்சிட்டு வரேன். எப்போ வருவே? கமிங் சூன். எஸ், புதுவா பிள்ளைக்கு. டேஷா, அந்த பேக் டு பேக் அந்த பத்து பாட்டு போடுவோம்ல, நான் கொடுத்த லிஸ்ட்டை மறக்காம போட்டுறேன். ஆ, என்னதுக்குலாம் உனக்கு எது கேள்வி? ஆ, அண்ணன் கொடுத்த வேலையை கேள்வி கேட்காம செய்யணும். ஓடு 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 ஓடு. ஆ, இளையராஜா
இப்போ வரலாம். பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே. ஏய் ஃபீலிங்கா பாக்குறேன், நக்கல் உரம சிரிக்கிறேன். டேய் நார்மலா இருடா. எதுக்குடா இப்ப மூஞ்சில ரஜினிகாந்த், ராமராஜன், கமல்ஹாசன் யார் யாரையா இமிட்டேட் பண்ற? அப்படியா? கண்ணாடியில பிராக்டிஸ் பண்ணும்போது ரஜினி மாதிரி தானே இருந்துச்சு. ராஸ்கல், இத கண்ணாடியில வேற பிராக்டிஸ் பண்ணியா? சரி தூடு. என்ன மீனாஜி, வந்தோட டக்குனு உட்காந்துட்ட? அப்புறம் இல்லம்மா, அந்த பால் சொம்பை அப்படியே ஓரமா வச்சுட்டு அப்படியே கால விழுந்து அப்படியே தொட்டு கும்பிட்டு அதெல்லாம் இல்லையா? இல்லம்மா, சும்மா ஒரு சம்பிரதாயம் தான். உனக்கு குனிஞ்சு காலத்தோட கஷ்டமா இருந்தா நான் வேணா காலத்துக்கு கட்டில வச்சுக்கிறேன். லூசு, மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும். கால தொட்டு கும்பிட்டாதான் மரியாதையா? சரி விடு, யாராச்சும் கேட்டாங்கன்னா காலில் வந்து கும்பிட்டு நான் சொல்லிக்கிறேன். டேய், இங்க நடக்கிறதெல்லாம் வேற யார்கிட்ட போய் சொல்லுவ? இல்லம்மா, சும்மா சொன்னேன். அதெல்லாம் விடு. அந்த தூத் மெல் பால், நீயும் சென்டிமெண்டல். மீனாச்சி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சான்ஸே இல்லப்பா, அது முடியவே முடியாது. மீனாச்சி, என்ன மீனாச்சி இப்படி சொல்ற? காலங்காலமாக தமிழ் பெண்கள் கணவன் குடித்த இந்த பாலை குடிப்பது வழக்கம் தானே? அஜிய, நம்மளால அதெல்லாம் முடியாது. மீனாச்சி ப்ளீஸ் மீனாச்சி, நான் வேணா வேற டம்ளர்ல போய் எடுத்துட்டு வருவா. பா, இருடா, இந்த மூஞ்சோட வச்சு குடிச்சு வாந்தி எடுத்தினா மொத்த காரியம் கெட்டுறான். பரவாயில்ல, இதையும் குடிச்ச மாதிரி கணக்கில் வச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரோ பயப்படுற மாதிரி இருக்க. சொந்த மனச கட்டி வச்சுக்கோ இந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. இந்த நேரம் பொன்னான நேரம். இல்ல, இதனாலலாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, ஒன் மோர் ட்ரை பண்ணு. ரைட். அப்படின்னா இல்ல மின்னச்சி, நான் இந்த எட்ஜ்ல இருந்து கட்சியில் வருவோம்னா
நீ அந்த எட்ஜ்ல இருந்து கடிச்சிட்டு வருவியா? ஐயே இது ஆகுறது இல்ல. சரிமா எதுவும் வாணா. யாரோ பயப்படுற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பயம்? அதுதான் கேக்குறேன், உனக்கு என்ன பயம்? இஞ்சேடு பழகி மஞ்ச சேவ பழகி கள்ள சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. மறக்குமா மாமை எண்ணோ மயக்குதே பஞ்சவர்ணோ மடியிலே ஊஞ்சல் போடமானேவா. இங்கல்ல அடுத்த தெருவுல இங்கதான். யோ யாரியா? நைனா, நான் தான் அப்பா. வீட்டுக்குள்ள யாரும் இல்லையே. ஹாய், வீட்டுக்குள்ள ஆள் இல்லாம எப்படிடா சத்தம் வருது? கதவு தரடா. என்ன பெரிய பிரச்சனைடா? என்ன பிரச்சனை? அவங்களே சொல்லுவாங்க. மாப்பிளே, ஒண்ணு நடந்துருலையே. என்ன செய்யறது? நாலு பேரும் நல்லா இருக்கணும்னா எது செஞ்சாலும் தப்பில்லை. இது வேலு நாயக்கர் சொன்னது, இதான். இப்படி அவசர அவசரமா வந்து சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதைத்தான் சொல்ல வர்றேன். எங்க குல வழக்கப்படி குடும்பத்துல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் எங்க பண்ண வீட்டுல வச்சுதான் சாந்தி முகூர்த்தத்தை நடத்துறது வழக்கம். அங்க ஒரு பரம்பரை தேக்க கட்டில் இருக்கு. அது சாதாரண கட்டில் இல்ல, சோழர் காலத்துல மன்னர்கள் யூஸ் பண்ண கட்டில். என்னங்க இது? ஏன் சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்தினீங்கன்னு கேட்டா இவங்க ஏதோ பொன்னியின் செல்வன் கதையை சொல்றாங்க. சம்பந்தியம்மா ரொம்ப கோபமா இருக்கிறா போல தெரியுது. நியாயம்தான், ஆனா இது கதையல்ல, நிஜம். சமதி, அந்த கட்டில வாழ்க்கைய தொடங்கின எங்க குடும்பத்து ஆளுங்க பூரா ஓஹோ இருக்காங்க. சம்பிரதாயப்படி நம்ம மருமகளுக்கும் பண்ண வீட்டுல வச்சுதான் இந்த மறு வீடு மத்த விஷயங்களை எல்லாம் நடத்தி இருக்கணும். எங்க தங்கச்சி ஒரு கோடைச்சிருக்கி, நடந்த கலாட்டாவில எல்லாத்தையும் விட்டரிச்சிட்ட. நாங்களும் எல்லாம் முடிஞ்சு போச்சோன்னு அசால்ட்டா இருந்துட்டோம். ஆனா கடவுள் இருக்காரே, அவங்க ஒரு பெரிய விளையாட்டுக்காரு. விஷயத்தை சிம்பிளா முடிச்சிருக்கலாமே. இந்த சினிமால போலீஸ் வர மாதிரி கிளைமாக்ஸ்ல வந்து நிக்கிறீங்க. தங்கச்சி போன் அடிக்கலாம்னு சொல்லுச்சு, நான் தான் வேண்டாம் சொல்லிட்டேன். இல்ல, நான் போன் அடிச்சு அதை நீங்க யாரும் சீரியஸா எடுத்துக்கலனா? சரிங்க, மீனாட்சி அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, அவங்க யாரையாவது வச்சு போன் பண்ண வச்சிருக்கலாம்ல. அவங்களுக்கு அவ்வளவு கூறு பத்தாது. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஏதாவது சொல்லி அவங்களை நீ சமாதானப்படுத்திட்டீங்கன்னா அதனாலதான். இது எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறத நீங்க உணரணுங்கிறதுக்காகவே வண்டி எடுத்துட்டு பறந்து வந்தோம். என்னங்க வேணும் உங்களுக்கு? கல்யாணம் முடிஞ்ச கையோட மாப்பிள்ள மலேசியாக்கு எகிரிட்டாரு. மறுவீடு, பால் பழம், தாலிய பிரிச்சு கோக்குறது, இப்படி எந்த ஃபங்க்ஷனுமே சரியா நடக்கல. அதனால திரும்ப ஒரு தடவை மாப்பிளையும் பொண்ணையும் எங்க ஊருக்கு கூட்டு போய் விட்டு போன சாஸ்திர சம்பிரதாயங்களை
சரியா செஞ்சு அப்படியே எங்க கொலை வழக்கப்படி சாந்தி முகூர்த்தத்தையும் எங்க பண்ண வீட்டுல நடத்திட்டா எல்லாருக்கும் திருப்தி ஆயிடும். மீனாட்சி குடும்பமும் காலங்காலமா தலைக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவன் ஆபீஸ் போற பையன், லீவு கீவுக்கெல்லாம் சொல்ல வேணாமா? இப்படி எல்லாம் சட்டுப்பட்டு லீவு குடுத்துட மாட்டாங்க. லீவு கிடைக்காட்டா லீவு கிடைச்ச பிறகு சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கோன்னு சொல்லி மாமன் சொல்லி பாருங்க. மாப்பிள உடனே வேலையை ரிசைன் விட்டு ஓடி வருவாரு. அப்ப இதுதான் உங்க முடிவா? அண்ணன் எப்பவுமே முடிவு சொல்றது இல்ல. அண்ணன் சொன்னா அதுக்கு பேர் தீர்ப்பு. யாரா இருந்தாலும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஃபாலோ பண்ணிரோம். சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. வாமா. சம்போ மகாதேவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி சொல்ற? இல்ல, என் மாமனங்க இப்படி வந்து நிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவங்க வராங்கன்னு வீட்ல இருந்து கூட யாரும் ஃபோன் பண்ணி சொல்லல பாரு. 10 மணி நேரம் பறந்து வந்திருக்கானே. நடுவுல வண்டி ஒரு சின்ன பஞ்சர் ஆயிருந்தா கூட போதும், கதைய முடிச்சு வந்திருக்கலாம். முன்னாடி சிரிப்பு ஒண்ணும் இல்ல, சிரிக்கிறேன் ஆயி போச்சு. காரணத்தை சொல்லிட்டு சிரி. கதவு தட்டின செகண்ட்ல மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் காட்டுன பாரு. சிரிக்காதிரி, கடுப்பாகுது. உன்னை யாருடா பாலை குடிக்கிறேன் பழத்தை சாப்பிடுறேன்னு டைமை வேஸ்ட் பண்ண சொன்னது? என்னாச்சு? மை டியர் புருஷா, நிஜமாவே உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. மீனாட்சி, கடவுள் கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனா கடைசியில கை விட்டுருவான். நல்லவங்கள ரொம்ப சோதிப்பான், ஆனா கடைசியில கல்லட குறிச்சில தேக்கு கட்டில் கொடுப்பான். கொடுப்பான் கொடுப்பான். என்னடி அதையும் டவுட்டா சொல்ற? ஓ வீட்டுல ஓ பெட்ரூம்ல வந்து ஒருத்த கதவை தட்டுறான். கல்லிட குறிச்சில பண்ண வீட்டுல என்ன நடக்க போதும் யாருக்கு தெரியும்? என்னடி என்னடி இப்ப அங்கேயும் நடக்காத மாதிரி ட்ரெய்லர் ஓட்டுற? இல்லடா சொன்ன. மாவல அங்க மட்டும் ஏதாச்சும் சொதப்பிடுச்சு. சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கஜினி முகமது மாதிரி திரும்ப திரும்ப முயற்சி பண்ண வேண்டியதுதான். ஆமா, என்ன இவ்வளவு கலாய்க்கிறிய, உனக்கு கஷ்டமாவே இல்லையா? உண்மையை சொல்லட்டா? சொல்லு. எனக்கு ஒண்ணு நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. வார்த்தை பாவமா இருதுன்ற, பாவமா இருக்கு ஏதாச்சும் பண்றது? என்ன வேணும் சொல்லு, பண்ணிடலாம். அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளி கொடுக்கலாம் இல்லையா? என்ன கிள்ளி கொடுக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கேளு. சரி, இப்ப என்ன கிள்ளி கொடுக்கணும் அவ்வளவுதானே? கொடுத்துட்டா போச்சு. ஊர்ல இது பேர் தான் கிள்ளி கொடுக்குறதா? ஆமா, கிள்ளி கொடுத்தல்ல. விளக்கம் வேற. என்னடா வேணும் உனக்கு? ஒண்ணு வேணாம். சரி, உனக்கு வேணாம், எனக்கு ஒண்ணு வேணுமே. என்ன வேணும்? நான் வில்லியா மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாறி என்ன பண்ண போற மீனாச்சி? இல்ல இல்ல, நீ கிட்ட வரக்கூடாது. வேணா வேணா வேணா. இப்ப என்ன பண்ண போற மீனாச்சி? இருக்கி அணைச்சு எனக்கு ஒரு உம்மை தரும். உம்மையோ? ஒன்னல்ல, ரெண்டு எண்ணம். நீ எனக்கு ரெண்டு அண்ணம் கொடுக்க எனக்கு ரெண்டு கண்ணம் உண்டு. எடா, குறைச்ச நேரம் மிண்டாது இருக்கியா? வேணும். நான் மலையாளத்துல சம்சாரிக்கிறது எட்டு மனசிலாகணும்ல. இது போல மேட்ரிங்கள் குட்டி ஏது பாஷையில சம்சாரிச்சாலும் ஏட்டனுக்கு மனசிலாகும். கேட்டோம்,
வேணும். ஏட்டன் குறச்சு கண்ணை முடிக்கும். நான் நோக்கணும்ல. கண்ணை முடுடா. மீனாட்சி கண்ணை மூடிட்டு இருக்கும்போது அப்படியே கிளம்பி போயிடாத. ஏய் மினுஜி, மினு